வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா பியூட்டி டிப்ஸ் தான். நான் ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கனா நிறைய பேர் என்கிட்ட ஒரு 10 15 பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க, மேடம் உங்களோட ஹேர் க்ரோத் டிப்ஸ் சொல்லுங்க. நான் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹேரை இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன நான் என்ன ஆயில், அதாவது இப்போ நான் வந்து நார்மல் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எனக்கு என் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது ஒரு விதமாக அது என்ன காய்ச்சி செய்வாங்க அதை வந்து நான் வீடியோவில் போடுறேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க. அதே சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ற ஃபுட்டு இதுவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது வீக்லி வந்து 3 times வந்து கீரை மஸ்ட் நீங்க சேர்த்திக்கணும். அதே மாதிரி 2 daily வந்து 2 routine வந்து பெருச்சம்பழம் எடுத்துக்கணும். அது வந்து நீங்க ரெகுலரா பண்ணுங்க. அது போல நான் என்ன என்ன தலைக்கு அப்ளை பண்றேன், சின்னதுல நான் என்ன என்ன யூஸ் பண்ண அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு காய்ச்சி அது எப்படி நீங்க யூஸ் பண்ணணுங்கிறதும் நான் சொல்றேன். அதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து முடி வந்து வெட்டிட்டே தான் வெட்ட நம்ம சாப்பிடுற முறையிலையும் நம்ம பராமரிக்கிற முறையிலையும் மறுபடி வளரும். எனக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து எப்படி என்ன அது காய்ச்சறதுன்னு சொல்றேன், அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். என்னோட இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேரை வந்து வெட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளவு இன்ச்சு நான் வெட்ட போறேனுங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அது காட்டினதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற ஆயில் நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி நான் எடுத்துக்கிற நான் சொல்ற மாதிரி கீரை இந்த பேச்சம்பழம் இதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அந்த 1 month நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதுங்கிறது உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்டே நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஹேரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றது மூலிமா, நம்ம ஃபுட்டு உள்ளே எடுத்துக்கிறது மூலிமா தான் நம்மளுக்கு ஹேரும் க்ரோத் ஆகும், நம்ம பராமரிக்கிற விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ஆயில் வந்து நம்ம அதை ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எங்கூட சேலஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஹேர் கட் பண்ணிட்டு 1 monthலேருந்து எவ்வளோ க்ரோத் ஆகுதுங்கிறதையும் நான் ப்ரூஃபாக உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன். ஸோ இந்த இப்போ ஃபுட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது வாரத்துல 3 நாள் கீரை சேர்த்துக்க, எந்த கீரையா இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி பேரிச்சம்பழம் வந்து டெய்லி 2 சேர்த்துக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றது சொல்றேன். அதே மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு எனக்கும் வந்து முடி க்ரோத் ஆகுறதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சின்ன ஷார்ட்டா குட்டி வீடியோ தான். என்ன வந்து ஃபாலோ பண்றவங்க இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அவ்வளவுதான். சரி, நீ அடுத்த வீடியோல நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதை பத்தி சொல்ல போறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.